வணக்கம் கனடா தமிழச்சி குக்கிங். இன்னைக்கு மலேசியன் தமிழ் தேசிய உணவு, மலேசிய தேசிய உணவு செய்ய போகிறேன். இது வந்து நெத்திலி, அதாவது கனடாவில் கிடைக்கும் இந்த மாதிரி நெத்திலி, நல்ல ஃப்ரெஷ்ஷான நெத்திலி பொடி. ஒரு பேக்கெட் ஆஞ்சி வச்சுருக்கேன், எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன். இது தேங்காய் பால் ரெண்டு கப்பு. இது வந்து காஞ்ச மிளகாய் அரைச்சி எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருக்கிறேன். நீங்கள் வேணால் ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க, அரைச்சி வச்சுக்கோங்க. இது இந்த காஞ்ச மிளகாய் தான் நான் ஊற வச்சு சுடு தண்ணியில் அரைச்சி எண்ணெயில் குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நான் அப்பப்போ ரெடியாக தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுவேன். நீங்கள் மிக்சிலையும் அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் தேவையான அளவு, பூண்டு கொஞ்சம், தக்காளி பழம் ஒன்று. இப்போ நான் வந்து இந்த வெங்காயத்தெல்லாம் வெட்டி பூண்டு எல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சிடுங்க. அப்புறம் அது மேலே தக்காளி பழத்தை போட்டு அரைச்சி எடுத்து ஒரு போலில் வச்சுக்கோங்க. இதுதான் அந்த நெத்திலி மீனோட சம்பல் செய்ய போகிறோம். இதுதான் மலேசிய தேசிய உணவு. இது ரெம்பன்னு சொல்லுவாங்க, பாண்டான் லீஃபுன்னு சொல்லுவாங்க. முட்டை 10 அவிச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பேர் இருக்கீங்களோ எவ்வளோ வேணுமோ அரைச்சி வச்சுங்க. இது வேர்க்கடலை வறுத்து வச்சுங்க, எண்ணெயிலையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். இது புளி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியில். இது ஒரு ரெண்டு மீடியம் வெங்காயம் வெட்டி வச்சுங்க. இது ஜேகரி போடலாம், இல்லாட்டா பால்ம் சுகர். இது வந்து பால்ம் சுகர். கொஞ்சம் நெத்திலி எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதையும் கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நெத்திலி இல்லை, ஒரு கை இப்படி அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் எல்லாம் மிச்ச நெத்திலி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். எடுத்து சைடில் வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தோன்னு நல்லா சைடில் எடுத்து வச்சுருங்க. இட்லி பொரிக்கிறது உங்களுக்கெலாம் தெரியும். இந்த மாதிரி வந்தோன்னே எடுங்க. ஒவ்வொரு குக் பண்ண வராதிங்க, ஏன்னா கருகி போயிடும். கரெக்டாக எடுக்கணும். இப்படி இருக்கு, நான் வடிவு நல்லா அழகாக இருக்கும். இப்படி தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அந்த வெட்டி வச்ச சரி மீடியம் வெங்காயத்தை எண்ணெயில், அதே நெத்திலி பொறிச்ச எண்ணெயிலே நீங்கள் வெங்காயத்தை போட்டு வதக்கணும். நல்லா கொஞ்சம் ஹாஃப் குக் ஆனால் போதும், ரொம்ப ஓவராக குக் பண்ண வேணாம். இந்த மாதிரி வந்ததும் வெங்காயத்தில் அந்த அரைச்சி வச்ச தக்காளி, பூண்டு, வெங்காயம், இதுக்கு நிறைய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜேகரி கண்டிப்பாக போடணும், புளியும் நல்லா ஊற்றணும். அப்போ தான் அதுக்கு இனிப்பு புளிப்பு உரப்பு அவ்வளோதும் சேர்ந்து அருமையான சுவையாக இருக்கும். இது ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு பார்த்து போடுங்க. இது இந்த பால்ம் சுகர்ன்னு சொல்லுவாங்க, கட்டி ஜேகரி, அதாவது சுகர் கேன், கரும்பில் செய்த ஜேகரி. நெத்திலி அரைச்சதை போடுங்க. இந்த காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சதை குக் பண்ணதையும் போடுங்க. வேறு மாதிரிலாம் சமைப்பாங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ரொம்ப பேர். இதுதான் பொதுவாக நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவை முட்டை அவிச்சு வச்சுருக்கிறோம், வெள்ளரிக்காய் வெட்டி வச்சுக்கணும், தேங்காய் பால் சோறு வேணும். ஒரு ரெண்டு கப் தண்ணி விடுங்க, அது நல்லா குக் பண்ணி வர வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணணும். கொஞ்சம்
ஓகே. இப்போ இப்போ கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தேங்காய் பால் விடுங்க. அப்போ ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் பால் விடணும், ஏன்னா எல்லாமே இது தேங்காய் பாலில் தான் செய்கிறோம். புளியை ஊற்றிருங்க. ஒரு திக்காக வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். எப்படியும் ஒரு 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணணும். எல்லாம் சேர்த்து 15 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணணும். குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது முடிகிற நேரத்தில் அந்த பொரித்து வச்ச நெத்திலி எல்லாத்தையும் போட்டுறாதீங்க. பாதி நெத்திலி போட்டுட்டு பாதி மீதியை வைங்க. அதுவும் நீங்கள் சைடில் வச்சு அந்த தேங்காய் பால் சோறு சாப்பிடும்போது அதோடு சாப்பிடலாம். இது ஏன்னா இது வந்து பெரிய பேக்கெட் நான் வாங்கினது, ஏற்கனவே அரைச்சி போட்டிருக்கேன். இது வந்து சைட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் ஒரு கண்டெய்னரில் போட்டிருக்கிறேன். வெந்துருச்சு, கரெக்டாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் வரணும். இது வந்து பாஸ்மதி ரைஸு 4 கப்பு, இதில் 4 கப்பு போட்டிருக்கிறேன். அதே கப்பில் 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றுறேன். அதே கப்பில் அரிசியை கழுவிட்டு 2 கப்பு தேங்காய் பால் ஊற்றுறோம். இதில் 4 கப்பு தண்ணி நீங்கள் ஊற்றணும். அப் கொஞ்சம் 4.5 கப்பு ஊற்றுங்க தண்ணி, கரெக்டாக இருக்கும் வந்து வர. ஓகே. அதுலேயே அந்த பாண்டான் லீஃப், அந்த பாண்டான் லீஃபையும் போடணும். இந்த கப்பில் 4 கப்பு காட்டுறேன்ல, அது 4 கப்பு. கொஞ்சம் கூடிட்டாலும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் இதாகிடாது. அந்த கோட்டுக்கிட்ட வர வரைக்கும் அந்த தண்ணி நீங்கள் அளந்து பார்க்கணும் கை விரல் கோடுக்கு. இது வந்து ரொம்ப பாண்டான் லீஃப். இது போட்டால் அந்த தேங்காய் பால் சோறுக்கு ரொம்ப வாசம் அடிக்கும். இந்த தேசிய உணவுக்கு இப்படி தான் சமைப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம் கிராம்பு, 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் குறைச்சிக்கங்க, கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ரொம்ப உப்பு போடாதீங்க. கிராம்பு, 1 வெங்காயம் வெட்டி போடுங்க, 1 இஞ்சி துண்டு வெட்டி போடுங்க. அதெல்லாம் சும்மா ஒரு வாசத்துக்கு தான், உங்களுக்கு வேணாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த இஞ்சி 4-5 துண்டு போடுங்க. நல்லா கிண்டி, அடுப்பை நல்லா ஹையில் வச்சு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வரும்போது நீங்கள் மீடியம் ஹீட்டில் வைக்கணும். அந்த மீடியம் ஹீட்டில் தண்ணி இன்னும் சுண்டி வரும்போது நீங்கள் அடுப்பை இன்னும் மினிமம் குறைவாக வைக்கணும். அதாவது 2 நிமிஷம். இந்த கரண்ட் அடுப்பு நம்பர் காட்டும், நாங்கள் வைப்போம். நீங்கள் இன்னும் மிதமான தீயில் வைங்க. அழகாக பொங்கி ஒரு ரைஸ் குக்கரில் குக் பண்ணுங்கள். உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி, புதுசாக செய்கிறவங்களுக்கு ரைஸ் குக்கர் பெட்டர். பார்த்தீங்களா, தண்ணி அழகாக சுண்டி வந்துருச்சு. நான் ரைஸ் குக்கரும் பாய்ப்பேன், இதையும் பாய்ப்பேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. இது வந்து அந்த நெத்திலி சம்பல். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் வெட்டி வச்சு, நெத்தலி சம்பளை வச்சு, முட்டை அவிச்ச முட்டையை வெட்டி வச்சு, நான் ஒரு KFC ஃப்ரைட் சிக்கனும் செய்திருந்தேன், அதையும் வைக்கிறேன். இப்படி தான் மலேசியா தேசிய உணவு செய்யும் முறை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.